ஹாய் ஹாய். எந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன், பெரும்பாக்கம். சொல்லுங்கம்மா. நான் வந்து ஆயுசுனூர் பயிற்சிக்கு எதேச்சே தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா, எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. வீட்டில இருந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எங்கேயா போகணும்னு தான் வந்தேன் நான். ஆனால் இது மாதிரி ஒரு நல்ல பயிற்சிக்கு வந்திருப்பேன்னு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட எல்லோரும் இந்த பலதரப்பட்ட மக்கள்லாம் பார்க்குறோம்மா, புதுசாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்களா, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாருமே நண்பர்கள். ஆ, கிளாஸ் எப்படி இருந்துச்சு? கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. என்னென்னா, நம்ம நார்மலாக இப்போல்லாம் வந்துட்டு பெட்டில் உட்கார்றதும் சேரில் உட்காந்தும் நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம பழசாக முன்னாடி சின்னதில் இருந்த மாதிரி வந்து கீழெல்லாம் உட்காந்துட்டு அந்த பாயில் உட்காந்து பாயிலே தூங்கி எழுந்திருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது சூப்பராக இருக்குது, நான் என்ஜாய் பண்ணுறது. ஆமாம், அதுதான் ஆரோக்கியமே. மறுபடியும் ஆரோக்கியத்தை நான் வந்து பாதுகாக்கிறதாக வந்திருக்கேன். வீட்டில் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இனிமேல் வீட்டில் சாப்பிடும்போது சோஃபாவோ சேரோ தேவையில்லை, இனிமேல் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன். மெயினாக வந்து ரைஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பாடு இவர் தென்றல் சார் சொல்கிறத தான் கடைபிடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது? பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நினச்சே பார்க்கல நாங்கள், இப்படியும் சாப்பிடலாம் அப்படி என்னங்கிறத நினச்சே பார்க்கல. ஏன்னா இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. லெமன் ரைஸு ஒவ்வொன்றுமே, அந்த கோகனட் ஃபுட்டிங்கு, இன்னும் அந்த மில்க் நான் குடிக்கல, அதனால் எனக்கு தெரியல. ரொம்ப எனர்ஜியா இருக்கு எனக்கு வந்தது, இங்க வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓ, கண்டிப்பா சொல்றேன். இன்னொரு சொல்றேன், இப்ப சமைச்ச உணவு சாப்பிட்டா எல்லாரும் நிறைய சாப்பிடுறாங்க, அப்பதான் வயிறு ஃபுல்லா ஆகும் நினைப்பாங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வெரைட்டியா கொடுத்துருக்கோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கோம், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதே ஹெல்த்தியா சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, அந்த சமைச்சு சாப்பிட்ட உணவு வந்து டயர்டாகிடும் நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாலே. இது வந்து எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி.